என்னாச்சுன்னு முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வெளியில வெயில் அலைஞ்சிட்டு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்படியா? அப்போ உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம்மா. விசாலங்க அவங்க இப்பதான் மேல போனாங்க. ஓ சரிம்மா. அண்ணன் ஏன் இப்படி இருக்காங்க? என்னாச்சு இவருக்கு? டயர்டா இருக்கிற மாதிரி தெரியலையே, மனசுக்குள்ள எதையோ நினைச்சு கவலையோட போற மாதிரில இருக்கு. விசாலம் என்னங்க, அவளை பாத்தீங்களா? என்ன சொன்னா? அவ அடங்க மாட்டா விசாலம். கொஞ்சம் தண்ணி கொடு. என்னங்க ஏன் அப்படி? என்ன சொன்னா? நன்றி சொல்லணும் வாங்கன்னு கூப்பிட்டதா தானே சொன்னீங்க? ஆமா விசாலம், அப்படி சொல்லிதான் வர சொன்னா, அதை நம்பித்தான் நானும் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவ என்ன சொன்னா தெரியுமா? நீங்க ஏதோ தப்பு செய்றீங்க, அத ராஜாராமுக்கு தெரியாம மறைக்கிறீங்கன்னு நான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் என்னை ஊரை விட்டு காலி பண்ண சொல்றீங்க, அப்போ நீங்க தானே என் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கணும். எனக்கு இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்னங்க சொல்றீங்க? வாணியம்மா அவகிட்ட அவ்வளோ சொல்லியும் கூட மறுபடியும் 10 லட்சம் கேட்டிருக்கான்னா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஆமா விசாலம், நானும் முடியவே முடியாதுன்னு பேசி பார்த்தேன். அவன் என்னன்னா உடனே ராஜாராம் கிட்ட வந்து நிப்பேன்னு மிரட்டுறா. என்னால எதையுமே சொல்ல முடியல, சரி யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாணி அம்மா கிட்ட மட்டும் சொன்னா பிரச்சனை பெருசா தானங்க வெடிக்கும். ஆமா விசாலம், அவங்க கிட்ட போய் இவ இப்படி சொல்றான்னு திரும்ப சொன்னோம்னா கண்டிப்பா வாணி அம்மா அவ மேல கோவப்பட்டு வெடிக்க தான் செய்வாங்க. அப்புறம் பிரச்சனை பெருசாகி அது ராஜாராமுக்கு விஷயம் தெரிய வர்ற மாதிரி ஆயிடும். இப்ப என்னங்க பண்றது? அவ கேக்குற பணத்தை குடுக்கறத தவிர வேற வழியே இல்ல விசாலம். என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க அவளுக்கு பணம் தர முடியும்? அப்படியே கொடுத்தாலும் மறுபடியும் இங்க வந்து நிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கடைசியா ஒரு தடவை கேக்குற பணத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேல 10 பைசா கூட முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட வேண்டியதுதான், வேற என்ன பண்றது? இல்லங்க, எனக்கு என்னவோ இது சரியா படல. எனக்கும் தான் சரியா படல. ஆனா வில்லங்க வீட்டுக்கே வந்துருவேன்னு சொல்லும்போது என்ன பண்றதுன்னே புரியலையே. அவகிட்ட கட் அண்ட் ரைட்டா பேசி இதோட முடிச்சு வரதை தவிர வேற வழியே இல்ல விசாலம். சரிங்க, மறுபடியும் இவ்வளவு பெரிய தொகைக்கு என்னங்க பண்ணுவீங்க? தம்பிக்கிட்டே மறுபடியும் போய் கேட்க முடியாதுல்ல? ஆமா விசாலம், அதையே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெராக்ஸ் கடைக்கு ஏதாவது லோன் கொடுப்பாங்களான்னு விசாரிச்சு பார்க்கணும். அதெல்லாம் வேண்டாங்க, பேசாம என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் தர, அதையெல்லாம் அடக வச்சு அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவளை தலை மூழ்கிடலாம். அதெல்லாம் வேண்டாம் விசாலம், நகை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டா நீ என்ன பண்ணுவ? ஏங்க இப்போதைக்கு இதுதாங்க முக்கியம். அந்த ராட்சசியை ஒழிச்சு விடுறதை தவிர எனக்கு இந்த நகையே தேவையில்லைங்க. என் நகையெல்லாம் எடுத்து தர, கொஞ்சம் பொறுங்க. வேண்டாம் விசாலம், சொன்னா கேளு. வேண்டாம் இல்லங்க, வர வழி இல்ல, நான் எடுத்துட்டு வரேன் இருங்க. இதுல போய் பண்ணா நமக்கு அது போய் காஃபி கொண்டு வா. அம்மா என்னமா ஆச்சு? அந்த ஆளை பாத்தியா? என்ன சொன்னாரு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். நான் பேச பேச அந்த ஆள் அப்படியே பம்மி போய் நிக்கிறான். அம்மா எப்படிமா சொல்ற? ஆமாண்டி, மறுபடியும் 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கேன், அவனும் டைம் கேட்டிருக்கான். எனக்கு என்னவோ அவன் பணம் தருவான்னு தான் நினைக்கிறேன். மா என்னமா சொல்ற? நிஜமாவா? ஆமா, அந்த விநாயகம் ஏற்கனவே யாருக்குமே தெரியாம தந்த 10 லட்சத்தை பத்தி நான் ராஜாராம் கிட்ட வந்து சொல்லுவேன்னு சொன்னேன். அவ்வளோதான், அவன் அப்படியே பயந்து போய் நான் சொன்ன எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டான். மா சூப்பர்மா, இது நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. சரியான கொக்கி நம்ம கையில சிக்கி இருக்குடி. அப்புறம் என்னம்மா யோசிக்கிற, நம்ம கடன் மொத்தத்தையோ அவரை வச்சு அடைச்சிடலாம். இல்லடி, நாமளே இருட்டுக்குள்ள கையை விட்டு தொழாவுறோம். அகப்பட்டது என்னன்னு நமக்கே சரியா தெரியல. அது தெரிஞ்சாதானே அதை வச்சு நாம எவ்வளோ சம்பாதிக்கலாம், அது எது வரைக்கும் தேரும்னு தெரியும். அவசரப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோ, உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்னு ஆயிடும். அதுவும் சரிதாமா. அந்த விநாயகம் என்ன பண்றான்னு அந்த செந்தில வச்சு அங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா காய நகர்த்தணும். சரிம்மா, நம்ம இந்த கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வந்து பழைய நிலைமைக்கு மாறினாலே போதுமா. என்னால இந்த வாழ்க்கையில சலிச்சுக்கிட்டு இருக்க முடியலம்மா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பூஜா. நான் போட்ட கணக்கு மட்டும் சரியா இருந்தா நாம் அந்த சொகுசு கப்பல்ல பயணிக்க போற தூரம் ரொம்ப கிட்டவே இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்ப நல்லதாமா இருக்கு. நடக்குதான்னு பாப்போம். நடக்குண்டி, நான் நடத்தி காட்டுறேன். அம்மா ஏமா, பவித்ராவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன் யாரு, அவன் குடும்பம் யாருன்னு எல்லாம் தெரியுமா உனக்கு? ஒருவேளை இவனுக்கும் நம்மள மாதிரி சூர்யாதான் பவித்ராவோட இந்த நிலைமைக்கு காரணம்னு தெரிஞ்சிருக்குமோ? அம்மா உன்னதாமா கேக்குறேன், சொல்லு. இல்லடா, இல்ல. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, பவித்ரா வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மா கிட்ட நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னும் ஒரு குடும்பத்தோட மானமே காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை பவித்ராவோட லவரை பற்றி அவள் உங்ககிட்ட சொல்லிட்டாலே என்னமோ தெரியல, அதான் கேட்டேன். இல்லை சந்துரு, அவள் எங்கே என்கிட்ட சொல்ல போறா, அவள் எதுவும் சொல்லலை. அப்புறமா அந்த மாதிரி சொன்னேன். அதுவா, பெத்த அம்மா அப்பா பொண்ணு இந்த நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சதும் மனசுல ரொம்ப வேதனையோடு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி திடீர்னு உதவி பண்றோன்னு சொன்னா அவங்க அதை ஏத்துக்குவாங்களா? அதான் இப்படிலாம் ஆறுதலா பேசினா அவங்களும் மனசுல எதுவும் வச்சுக்காம நாம செய்யற உதவியை ஏத்துப்பாங்க. ஓ அவ்வளவுதானா? நான் கூட உனக்கு எல்லாமே தெரியுமோ, என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிட்டோன்னு நினைச்சேன். சூர்யா பண்ண தப்புனால இப்படி மற்ற பசங்க கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியாம பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அம்மா என்னம்மா திருப்பி யோசிச்சுட்டே இருக்க? இல்ல சந்திரோ, ஒருத்தர் பண்ற தப்புனால குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தப்பானவங்களா மாத்தும். புரியல. என்னம்மா? ஒன்னும் இல்லடா. சரி, காஃபி ஆற போகுது, எடுத்து குடி. சூர்யாவும் சந்துரு மாதிரி நல்ல பையனா இருந்திருக்க கூடாதா? கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற. இரண்டு பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தானே வளர்த்த, அவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா? அந்த ஆள் விநாயகம் முடிவு பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னானே, எதுவும் முடிவு பண்ணியிருப்பானா? இன்னும் ஒரு ஃபோனையுமே காணுமே. இவ்வளோ நேரம்லாம் யோசிக்க விடவே கூடாது. ஃபோன் பண்ணி அவன் என்னதான் சொல்றான்னு பார்ப்போம். மறுபடியும் இந்த புஷ்பவல்லியா? கடவுளே, இந்த இம்சை பிடிச்சவன் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டா போல இருக்கே. இவகிட்டேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றிக்கிறது? என்ன விநாயகம், யோசிச்சிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஏய், அதுக்குள்ள என்ன முடிவு பண்ண முடியும்? இப்பத்தானே வீட்டுக்கே வந்திருக்கேன், ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துற? நீ கேட்டது ஒன்றும் சாதாரண அமௌண்ட் இல்ல, 10 லட்சம். பொறுமையா இருந்தாதான் என்னால யோசிக்க முடியும். என் நிலைமை அப்படி விநாயகம். கடங்காரங்களை அவசரப்படாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? உன் பிரச்சனைக்கு என்ன ஏன் படுத்துற? நான் எங்க உங்களை படுத்துற விநாயகம்? நீங்க தான் என்ன ராஜாராமையும் பொன்னியையும் பார்க்க விடாம படுத்தி டார்ச்சர் பண்றீங்க. ஒருவேளை என் பிரச்சனைய அவங்க கிட்ட சொன்னா என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் விட மாட்டேங்கிறீங்க. அதான் எல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன இல்ல? நீ எதுக்கு அவங்க கிட்ட உதவி கேட்கணும்? அதுவும் இல்லாம நீ வந்து உதவின்னு கேட்டா உடனே ராஜாராம் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறியா? இல்ல, உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவான். அவனுக்கு உன் பேச்சு எடுத்தாலே பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே நெருப்பா மாறிடுறான். அது தெரியுமா உனக்கு? இருந்துட்டு போட்டோம், ஆனா அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட தான் என்ன முதல்ல பாக்கும்போது எரிஞ்சு விழுந்தீங்க. அதுக்கப்புறம் என் நிலைமைய பார்த்து நீங்க மனசு மாறலையா? அதே மாதிரி ராஜாராம் கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னா தானா உதவி செய்ய போறாரு. ஏய், என்ன விஷயத்த சொல்ல போற? என்ன விஷயத்த சொல்ல போறேங்கற? என்ன இந்த ஆளு இப்படி பதறான்? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத சொன்னா பெரிய மீன் வந்து வலையில மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எதையும் சொல்லாம சமாளிப்போம். அது உங்களுக்கே தெரியும் விநாயகம். நான் வேற அதை சொல்லணுமா என்ன? இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையாது. சும்மா பேசணுங்கிறதுக்காக எதையாவது பேசாத. அப்போ சரி, நான் ராஜாராம பார்த்து நேர்லயே பேசிக்கிறேன். நீங்க பொறுமையா உட்கார்ந்து என்னன்னு யோசிங்க, புரியும். ஏய் ஏய் ஏய், அதெல்லாம் என்னங்க? என்னாச்சு? என்னதான் சொல்ற அவன்? மறுபடியும் பணம் தான் கேட்கிறா விசாலம். ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா, சொல்ல வேண்டிய விஷயத்த ராஜாராம் கிட்ட சொன்னா தன்னால வருவாங்கறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? என்னங்க சொல்றீங்க? அவளுக்கு எப்படிங்க தெரிஞ்சிருக்கும்? இல்ல இல்ல விசாலம், அவ உண்மையா விஷயம் தெரிஞ்சு சொல்றாளா இல்ல நம்ம கிட்ட ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு போட்டு பாக்குறாளான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, அந்த உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பமே சின்ன விண்ணம் ஆயிடுமே. பயப்படாத விசாலம், பயப்படாத. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ கேட்ட பணத்துக்கு எனகை அடமான வச்ச பணத்தை கொடுத்து தொலைங்க. சொன்ன மாதிரி அவளை ஊரை விட்டு தொலைச்சு விடுங்க, போய் தொலையட்டும். அதுதாங்க நமக்கு நல்லது. விநாயகம் பயப்படுறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சது, அந்த ராஜாராமோட குடுமியே என் கையில தான். கூடிய சீக்கிரம் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தல, என் பேரு புஷ்பவள்ளி இல்லை. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த விநாயகம் போன் பண்றேன்னு சொன்னாரே, பண்ணாரா? இப்பதான் அந்த ஆள் கிட்ட பேசினேன். அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், என்ன விஷயத்தை சொல்ல போற? என்ன விஷயத்தை சொல்ல போறேங்கிற? நான் கூட அந்த ஆளோட குடும்பத்தை பிரிச்சிருவேணும்னு பயப்படுறானவன் தான் நினைச்சேன். ஆனா விஷயம் அது இல்லை. ஏன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை அந்த விநாயகம் மறைக்கிறான். ரகசியமா? அதே நம்ம ரகசியம். அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த விநாயகம் பதட்டப்பட்டு இப்ப போன் பண்ணி பணத்தை தரேன்னு சொன்னா எனக்கு தெரியாத ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அப்படி மட்டும் சொல்லிட்டா அந்த விநாயகம் எனக்கு எப்பவுமே அடிமை. நாம நினைச்சது எல்லாம் செய்யலாம். ஒருவேளை அவர் தர முடியாதுன்னு சொன்னா என்னமா பண்றது? ஏய், அவன் அப்படி சொல்லிடுவானா? இல்ல நான் தான் விட்டுருவேனா? அப்படி சொன்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. புஷ்பா, தங்க முட்டை போடுற வார்த்தை அறுக்கணும்னு துடிக்கிறேன். இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டேன். இனிமே உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. பண்றதை கேர்ஃபுல்லா பண்ண. எந்த நேரத்திலயும் நம்ம குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. வந்துட்டார். கண்டுபிடிக்கிறேன். அப்படி என்ன ரகசியத்தை அவங்க என்கிட்ட இருந்து மறைச்சி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். இவ கேக்குறாளேன்னு மறுபடியும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்கணுமா? ஏற்கனவே கொடுத்ததை வச்சு பிளாக்மெயில் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? திரும்பவும் கேட்டு வரமாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? இப்ப ஏதோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி வேற பேசுறா. அது உண்மையா இருக்குமா? ஐயோ கடவுளே, இவ ஒரு விஷ பாம்பு. எப்ப வேணாலும் விஷத்தை கக்கும். இத உடனே தடுக்கல நமக்கு தான் ஆபத்து. வீட்டில் சூர்யாவோட கல்யாண பேச்சு வேறு நடக்குது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் ராஜாராமுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. தெரிஞ்சா தேவையில்லாமல் பிரச்சனை தான் அதிகமாகும். இந்த ஒரு தடவை அவள் கேட்குற பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு விஷயத்தை ஆரப்போடுவோம். இதுக்கப்புறம் மறுபடியும் அவன் நம்ம திசைக்கு வந்தா அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். என்னங்க, என்ன யோசிச்சு முடிவு பண்ணிருக்கீங்க? விசாலம், அந்த புஷ்பா ரகசியம் தெரியும், அதை ராஜாராம் கிட்ட சொல்ல போறேன்னு மிரட்டுறான். உண்மையிலேயே அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல சும்மா நான் வாயை விட்டதுனால மிரட்டுறாளான்னு தெரியலையே. அவளை இதுக்கு மேல வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. ஆமா விசாலம், நீ சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு என்ன தெரியும்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சொல்றதுதான் சரி. அவளுக்கு இப்பவே போனை போட்டு பணத்தை தரோங்கிற விஷயத்த சொல்லிடுங்க. அவ பாட்டுக்கு கிளம்பி ராஜாராம பார்க்க போறேன்னு வந்துட போறா. அம்மா, என்னம்மா அந்த போன் பண்ணவே இல்ல? தோ எங்க ஸ்பீக்கர்ல போடுங்களேன். என்னம்மா, நீ போன் பேசினது வேலை செஞ்சிருச்சு போல. நீ சொன்ன மாதிரி அந்த ஆள் திரும்ப போன் பண்ணிட்டாரு. ஆமாண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினதுல அப்படியே ஆடி போயிட்டான். அதான் உடனே கால் பண்றேன். என்னங்க எடுக்க மாட்டேங்கிறா? சரிம்மா எடுத்து பேசு. சொல்லுங்க விநாயகம், ஏதோ யோசிச்சு முடிவெடுத்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு 10 லட்சத்தை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன். இந்த பாரு, இதுக்கப்புறம் ஒரு 10 பைசா என்கிட்ட கேட்டா கூட வராது. நீ கேட்டாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு சரின்னா சொல்லு. சரிதான் விநாயகம், நீங்க தரேன்னு சொல்றதே பெரிய சந்தோஷம். இதைத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். சரி, எப்போ தரீங்க, எங்க தரீங்க? ஏய், அவசரப்படாத. நீ கேட்டது பெரிய தொகை, ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன விநாயகம், பொன்னி மில்ஸ் குடும்பத்துல இல்லாத பணமா? வெயிட் பண்ணி தரேன்னு டைம் எல்லாம் கேக்குறீங்க. இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு? இது நீ நினைக்கிற மாதிரி பொன்னி மில்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நான் தனியா ரெடி பண்ணி தர்றது. இதுக்கெல்லாம் போய் ராஜாராம் கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. நம்பிட்டேன். சரி சரி, பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. எனக்கு இந்த கடங்காரங்களோட டார்ச்சர் தாங்க முடியல. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? போன வை, நானே கூப்பிடுறேன். பூஜா, ஆடு சிக்கிடுச்சு. சூப்பர்மா, அப்புறம் என்ன, இனிமே கசாப் தான். ஏதோ ஒரு ரகசியம் இருக்குங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா அந்த ராஜாராமையே ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணலாம்.